தேவையே பாருங்களேன், இந்த வள்ளி அப்படிங்கிறது அவங்க அப்பதான் வேற. அதனால முதல்ல வந்து அவங்க அப்பத்தான் பேருக்கு தான் அப்பத்தான் பாட்டி, பாட்டி பேருக்கு தான் முன்னிலைப்படுத்தி அவர் பேர் வச்சிருக்காங்க. அவர் ஒரு மனித தேனி. நான் பார்க்கணும் இந்த ரெண்டு நாள் மூணு நாளையெல்லாம் ஒரு நாளை மாற்றி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு பட்டிமன்ற பேச்சாளரை பிடிச்சி அவங்களை மேடையில நிறுத்தி இவ்வளவு பேரை கூட்டி இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு தெரியல. வள்ளிக்கண்ணன் அவர்கள் பெண்கள் அணியை பற்றி பேச வருகிறார். அவர் பேரிலேயே முதலமைச்சிருந்து வள்ளியாக தான் இருக்குது. எப்பவுமே நான் அவர் வீட்டில் ஒரு ரெண்டு நாள் இருந்தேன். இனிமேல் நீங்க என் வீட்டுக்குள்ள உடனேனாலும் பரவாயில்ல, பாரு 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 தான் இருக்கிறார் அவர், பார்வதி அவர் மனைவியே. அதனால அப்படியா பாரு பாரு என்று நொடிக்கு நூறு தடவை அழைத்து கொண்டிருக்கிற நீங்கள் பெண்கள் கட்சியிலேயே வாழ்ந்து வந்திருப்பது எனக்கு சிறப்பு தான். அதனால குடும்ப முன்னேற்றத்திற்கு பெண்கள் துணை புரிந்தவர்கள் பெண்களே இந்த கட்சியை சார்ந்து வருகிறார்கள். நீதிபதி திருமதி உமையாளர் அவர்களே, பேச வந்திருக்கும் பேராசிரியர் திருமணங்களே, நண்பர்கள் உங்களுடைய வணக்கம். அதாவதுங்க இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க அனைவர்கள் பேராசிரியர்கள் பேச்சாளர்கள், அதாவது மூணு பேர் எதுக்காக வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்கிறதுடைய நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே பெரிய பேராசிரியர்கள் எழுத்தாளர்கள். மோகனா அவங்களை பத்தி அப்புறம் செய்தி சொல்றேன். பிறங்க சிறந்த தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் இவ்வளவு பேர் எதுக்காக வந்திருக்காங்க, பாரதியையும் பாரதிதாசனையும் பெரியாரையும் எதிர்த்து பேச வந்திருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், இவர்கள்லாம் கவிஞர்கள் பெரிய அவங்கெல்லாம் பாரதி பாரதிதாசன் அவங்க சொல்லி கொடுத்த குருவே அவ்வளவு கொடுத்து வந்திருக்காங்க. முதல்ல சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக பேராசிரியர்கள் கருத்தை வைத்திருக்கின்றார். பெண்கள் வந்து வேலைக்கு போறதுன்னா ஆண்கள் தான் வேலைக்கு போறாங்க. இங்கே பெண்கள் வந்து மாப்பிள்ளை தேடுறோம், மாப்பிள்ளைங்க வந்து பெண் தேடுற போது முதல் கேள்வி அந்த பொண்ணு எங்கே விளாடுறாங்க, இதுதான் அவங்களுடைய கேள்வியாகவே இருக்கிறது. ரெண்டாவது வருமானம் அதில் இது வந்து அந்த காலம் இப்போ எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. என்னன்னா இன்னும் சுமையை ஏற்றிருக்கீங்க உங்களுக்கு, அதாவது வீட்டில் வேலை பார்த்தது பத்தாங்கிறது வெளியிலேயும் போய் வேலை பார்க்குறாங்க. பெண்களுக்கு சுமையை ஏற்றி கொடுத்துருக்கோம். சில விஷயங்கள் நாங்கள் வந்து மனசாட்சி விரோதமாக பேசுகிறோம். காரணம் என்னங்கன்னா அது பெண் அடிமைக்களத்தை இன்னும் ஆதரிக்கிறோம் என்றுதான் உண்மை, அது மறைந்த உண்மை. அடுத்தது வந்து மோகனா பேச வச்சா என்னங்க ஒவ்வொரு நாளும் சிறப்பா பேசிடுவாங்க. பார்வதி இல்ல எல்லா நம்பிக்கையும் மூட்டியவர் பார்வதி என்பதை இங்கே சொல்லிக் கொள்ள வருகிறேன். அதை பயன்படுத்துறது நான் சும்மா ஒரு சங்க தலைவர் என்பதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு வந்து என் மூலமாக அனைத்தும் பார்வதியவையே சார், அவர் பெண் என்பதை மறந்துள்ளது. அடுத்ததாக சந்திரசேகர் வரும்போது பார்த்தானா ஆம்பளை படிச்சுட்டு இருந்தா துவங்க அத கொஞ்சமாக யோசிக்க வேண்டாமா, வீட்டில் தான் வேலை பார்க்க வேலை 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 பார்த்துட்டு வராங்க. இங்கேயாவது நிம்மதியாக இருக்கீங்களா பெண்களை, இங்கே வந்து விடுறது கிடையாது, பாவம் நீங்கள் இருந்தால் சொல்லாதீங்க. அடுத்தது நான் தலைப்புக்கு வருகின்ற போது கவிஞர் தாமரை ஃபைவ் ஸ்டார் படத்தில் எழுதிய ஒரு பாடல் பிறந்த இன்னைக்குள்ள கவிஞர்கள் சிறந்த கவிஞர், பெண் அடிமை தளத்தை ஒழிப்பதற்காகவே அவர் இருந்திருந்தார். ஆனாலும் அவர் ஒரு கதை எழுதுகிறார். வானவில்லை நானும் வண்ணம் ஏழாய் பெண்ணும் இருந்தால் இன்னும் மாணி நலன் கூறும், சுட்டு விரலாய் நீயும் கட்டை விரலாய் நானும் எழுதும் இதுவும் கவிதையாக மாறும். எவ்வளவு நல்ல பாடல் பாருங்க. பெண்ணும் மானும் ரெண்டு பேரும் வேலை இல்லையான்னு சொல்ல யாருடைய பங்கு அதிகமானது அதுதான் இந்த கேள்வி. அடுத்ததாக நம்ம பேசிக்காங்க பேசலாம், தாய்க்கு வேந்த கோவில் அண்ணின் பிதாவும் நம்ம அப்படி நடந்துகிறது ஆண்களை சொல்லுங்க. காரலை பத்தி காரிகைகளும் தன்னை சரித்தால் மாமும் மாமலையும் சிறு கடுவாம் கடுவாம் என்று பாரதி கூறினார். இந்த வார்த்தை கவிதைக்காக சொல்லவில்லை, இது வாழ்க்கையின் உண்மை. காதலை ஊக்கப்படுத்தினால்தான் ஒரு மனிதன் பெரியவராக வர முடியும். பெண் எல்லாத்துக்கும் அதாவது விளைவு கட்ட இருக்குது, எவ்வளவோ விளைவு கட்ட இருக்குது, எவ்வளவோ இருக்குது. இங்க இதை அதை பத்த வைப்பதற்கு ஒரு தீக்குச்சி வேண்டும். அந்த தீக்குச்சி
அதை மறந்து விடாதே. அடுத்ததாக ஷாஜகான் கட்டியது தாஜ்மஹால். ஆனால் அந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்கும் மூளை அப்படியே அந்த கோர்த்திருக்க மூளை போய் பாருங்கள், அது மும்தாஜின் கையில் தான் இருக்கும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக ஒரு செய்திங்க, ஹிந்துஸ்தான் தீபர் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் இது எடுத்தாங்களாம். போய் குறிப்பு எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்க ஒரு இது எடுத்தாங்களாம், மார்க்கெட்டிங் சர்வே. அப்போ எடுத்து ஒவ்வொரு வீடாக போய் கேட்டாங்களாம், உங்கள் வீட்டில் யார் தீர்மானம் பண்ணுவது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் பெண்கள்கிட்ட. எங்கள் வீட்டில் எல்லாமே அவர் தாங்க அப்படின்னாங்களாம். ஓ அப்போ எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாருமே அதுவும் பதில் சொன்னாங்களாம். உடனே இவங்க ஆட்சியில் போட்டு ஆகலாம், பெண்கள் எவ்வளோ பாருங்க இந்திய பெண்கள் எல்லாருமே அப்போ போய் ஆண்கள் தான் சொல்கிறாங்க, பெரிய ஆண்கள் ரொம்ப வேலை பார்ப்பாங்க. அப்புறம் இதே கேள்வி ஒரு இதுக்காக போயிட்டு ஆண்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம் கேட்டாங்க, தீர்மானம் எடுக்கிறதெல்லாம் நாங்கள் தாங்க, ஆனால் அவங்க தான் என்ன தீர்மானம் எடுக்கணுன்றத சொல்லுவாங்க பெண்கள் தான் நாங்கள். ஆக பெண்கள் தான் எல்லாரும் இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன். ஒரு ஆண்மாவிடம் கேட்டாரான் என்னங்க உங்கள் இதையே செய்தால் ஆண்கள் கொஞ்சம் கௌரவமாக சொல்வார்கள், முக்கியமான விஷயங்களை பற்றி நான் யோசிப்பேன், தேவையில்லாத சாதாரண விஷயங்களை அவை தீர்மானிப்பார் என்று பெண்ணை சொன்னாரான். சரி அப்படின்னா என்னென்னத்தங்க உங்கள் கொண்டாட்டி முடிவெடுப்பாங்க, என்னென்னத்தை நீங்கள் முடிவெடுப்பீங்க, நான் எந்த வேலைக்கு போக வேண்டும், நான் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், வீட்டிற்கு என்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்ற சாதாரண விஷயங்கள் எல்லாம் என் பெண்கள் என் மனைவி தான் முடிவெடுப்பார். ஆனால் ஜார்ஜ் புஷ் செய்வது சரியா இல்லை இந்திய அரசியல் எப்போதும் கிடைக்காதுங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை முடிவெடுக்கிறது நான் அனைத்து குடும்ப முன்னேற்றத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதனால பெண்கள் தான் என்பதை இங்கே ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததால சில செய்திகள் நிறையா எழுதிக்கொண்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி உண்மையாக எதுக்காக 10 வருஷமா அமெரிக்காவுக்கு வந்திருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க, உங்களுடைய மாற்றிக்கொள்வதற்காக உங்களுக்கு மக்களுக்கு துணையாக இருப்பதற்காக. அப்ப இந்த குடும்ப முன்னேற்றத்தில் நீங்க இருந்தீங்க இல்லையா, அவர் லஞ்ச கதையை சொல்லிட்டு போயிட்டாரு, ஆட்சி வந்து லஞ்சம்லாம் வாங்க மாட்டாங்க ஓகேங்களா. அவன் 30 ஆண்டு காலம் பணியின் சிறந்த வழக்கறிஞராக இருந்தவர், அவர் வழக்கறிஞர். அதனால ஆட்சியை யார் ஐசி வச்சோ எதுவும் செய்யும் ஒன்றும் பண்ணிட முடியாது. அடுத்ததாக அடுத்ததாக நிறைய செய்திகள் சொல்லணுங்க. அதாவது இன் யான் தத்துவம் இருக்குது, அதாவது இன் என்பது பெண் தத்துவம், யான் என்பது ஆண் தத்துவம். அதாவது இன் என்பது பெண்மை பூமி இருள் செயலுக்கு உள்ளாகும், யான் என்பது ஆண் ஆண்மை வானம் வெளிச்சம் செயல்படுவது. ஆக பெண்தான் எல்லாத்திற்கும் காரணம், இவர்களை காரணங்களாக்கி இவர்களை தூண்டி கொள்வர்கள் ஆண்கள் இந்த பெண்களை என்பதை சொல்லி இங்கே விடைபெறேன். அடுத்ததாக ஒரு செய்தி மட்டும் சொல்லணும், என்னுடைய தாய் 25 வருடம் என்னை பெற்றெடுத்து இவ்வளவு தூரம் என்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவள். அடுத்தது என்னுடைய சகோதரி 16 வருடங்கள் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவள். அடுத்ததாக என்னுடைய மனைவி பார்வதி என்னை இங்கு வளர்த்து கொண்டிருப்பவள். அதாவது நான் தோன்று போனவதெல்லாம் கண்ணாணி வெற்றி பெறுவா என்று என்று சொல்லுபவள். அடுத்ததாக என்னுடைய மகள் மூன்ற மகள் 2-6 வருடங்களாக தன்னுடைய கட்டி அணைத்து முட்டமிட்டு மெருகுற்றுவள். அடுத்ததாக 2 மாதங்களின் புன்னகையால் எப்போதும் அசுவந்து கிடந்த புன்னகையால் என்னை வெளிச்சத்தை கொண்டு வரும் எனது 2 மாத குழந்தை என் பெண். இவர்களையே இந்த மன்றத்தில் சாட்சியாக நிறுத்தி வாய்ப்புக்கு வண்டி கொடுங்க. இதை தெரிந்து கொள்ளலாம். படியடிக்கிறவருக்கு வழிபெண்ணன் என்ன பண்ணார் தெரியல, அவர் பேசல அவர் பாதாளம் வலிச்சுட்டு இருந்தீங்களா, அப்ப நிச்சயமா என்னமோ ஒரு கூட்டணி எதோ இருக்கு போயிட்டாரு. பாருங்க ரொம்ப பெருமையா மனைவி மகன் எல்லாம் அந்த குடும்பத்தையே கொண்டாந்து நான் வந்து பெண்களால் தான் உயர்த்திருக்கிறேன் அவர் சொல்லிட்டாரு. இந்த பாரு மாதிரி எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைத்திருக்கிறார் என்று வழிபட்டேன். இந்த ஆடவர்கள் பாராட்டுறதே எனக்கு மனைவியே, இவ்வளவு ஒரு மேடையில இத்தனை பேர் சாட்சியாக அவர் பாராட்டுறாருன்னா அது பாராட்டக்கூடியது.